அடா நீ 1000 தான் சொல்லு. அம்மா முரளி சார் வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது நீ அவர் முன்னாடி போய் நின்னது தப்புதான். நான் தப்பா எதையுமே யோசிக்கல. அந்த நடிகரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவரை பார்த்தப்போ நான் என்னையே ஒரு நிமிஷம் மறந்துட்டேன். அது என்ன இவ்ளோ பெரிய தப்பா? நீ நான் எல்லாம் பேசாத. ஒழுங்கா இங்க இருந்தேனா அது உனக்கு நல்லது. ஆமா. சரி சரி போய் உன் வேலைய பாரு. போ போ. ஏய் பூங்குடி நில்லு. ரொம்ப நாளா நானும் உன்ன கேக்கணும் கேக்கணும் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன் அம்மாவுக்கு உன் மேல இவ்ளோ கோவம்? அதா அதெல்லாம் சொல்ல முடியாது. காரி துப்புவீங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அது அது எப்போ நைட்ல அம்மா தூங்கறதுக்கு முன்னாடி அவங்க கால்ல க்ரீம் போட சொல்வாங்க. கால்ல வேணா போடலாம். இன்னும் மேலன்னு போதியா சொல்வாங்க. எனக்கு அதெல்லாம் பண்ண கூச்சமா இருக்கும். அப்பா அம்மாக்கு கோவம். நடத்தக்கட்ட நாயே, நீ என்ன சொன்ன? உங்ககிட்ட எத்தனை வாட்டி நான் சொல்லியிருக்கேன், யாராவது இங்க வந்தா எத்தி பார்க்க கூடாதுன்னு. இதுக்கு முன்னால உன் அம்மா இங்க வேலை பார்த்திருந்தது. என் கூட எப்படி நிக்கணும்னு அவளுக்கு நல்லா தெரியும். இனி ஒரு நிமிஷம் கூட இந்த மூஞ்சி இங்க பார்க்க கூடாது. போ போடி. வெளியில போ. Get out, I say. Get lost. No, you body. அந்த அம்மா மாசா மாசம் உனக்கு கொடுத்துட்டு இருந்த சம்பளத்துல தான் நம்ம அடுப்பே எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. இப்படி அதையே இல்லாம பண்ணிட்டேன். அதுக்கு நான் எந்த தப்பு செய்யலையம்மா? நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க. நீ நினைக்கிற மாதிரி அந்த பொம்பளை ஒண்ணும் நல்லவ இல்ல. அவ நல்லவளோ கெட்டவளோ உனக்கு என்ன அதை பத்தி? அந்த அம்மா என்ன அடிச்சாங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னல. எனக்கு வலிக்குதான்னு கூட நீ என்ன கேட்கல. தேச்சிக்கிட்டு இருக்காம அந்த நடிகையோட முடிய புடிச்சு என் பொண்ணை ஏண்டி அடிச்சேன்னு போய் கேளு. முடிஞ்சா அந்த சனிய மூஞ்சில காரி துப்பிட்டு வா. அப்பதான் நீ எனக்கு அம்மாவா. உன் புத்தி நல்லா இருக்கேடி. எனக்கும் உடம்பு முடியல, வருமானம் இல்லாம இனி எப்படி சாப்பிடுறதா? சீக்கிரம் நட. அந்த ஆட்டோல போலாம். கொஞ்சம் தூரம் தானடி. ரொம்ப அழுத்திக்காதியா? சும்மா கிளாமர் ஐடியா கண்ணு. இன்னைக்கு காலையிலதான் இவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்படியா? இந்த அழகன பாக்க வாசப்பட்டீங்க. அழகா இல்லையா? சரி, எதுக்கு என்ன பாக்கணும்னு சொன்னீங்க? வாட் ப்ராப்ளம்? அது வந்து நம்ம பூங்கடிக்கு சினிமாவில நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வாங்கி தர முடியுமா? இதுக்கு முன்னாடி நான் கேட்டப்ப பூங்கடி வேண்டாம்னு சொன்னாலே, இப்ப என்ன திடீர்னு ஒரு மாற்றம்? நீ என்ன இப்படி லுக் விட்டேன்னு வை. எனக்கு டெம்ப்ரேஷன் ஆயிட சொல்லிட்டேன். அது என்ன? அதுதான் உணர்ச்சி. இங்கிலீஷ்ல அதுக்கு வேறொரு பேர் கூட இருக்கு. டீடைல்ஸா உனக்கு அப்புறம் சொல்லி தரேன். சரி சரி. அப்போ உனக்கு சினிமால நடிக்கணும் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒரு மலையாள டைரக்டர் வந்திருக்காரு. அந்த டைரக்டரை நாளைக்கே நான் வீட்டு கூட்டிட்டு வரேன், போதுமா? ஐயோ, டைம் போனதே தெரியல. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்போ நாளைக்கு காலையில பாப்போம். ஓகே பாய். சரி தம்பி. என்ன ராஜா, போலமா?
குமரேசா சொன்னா சொன்ன மாதிரி செய்வான். என்ன இருந்தாலும் அவன் பார்வையே சரியில்லம்மா. ஆம்பளைங்கன்னா அப்படி இப்படி தாண்டி இருப்பாங்க. நாம தான் பார்த்து நடந்துக்கணும். சார், இந்த இடம் வேணா சரியா இருக்கலாம், ஆனா இந்த பொண்ணு உங்க ஊர் ஓமன குட்டி மாதிரி இருக்கும். இந்த வீடுதான் சார். வாங்க சார், இருங்க சார். இதான் நான் சொன்ன ஓமன குட்டி பூங்குடி. போலியோ வந்த பெண்ணு எல்லாம் எரிக்க வேண்டாம். காலுக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்ல, ரெண்டு காலம் மெழுகு மாதிரி இருக்கும் சார். பூங்குடி கொஞ்சம் எந்திரி எந்திரிமா, சாருக்கு கொஞ்சம் காட்டு. இங்க பாருங்க சார். என்ன பண்ற? சாரி, நல்ல மொழு மொழுன்னு கிளாமரான லெக் சார். இன்னும் கொஞ்சம் தூக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நோ ப்ராப்ளம். நம்ம சாரே ரொம்ப வெக்கப்படுறாரு. பூங்குடி, உன்னை பாக்குறதுக்கு தான் வந்திருக்காரு சினிமா டைரக்டர். சினிமா டைரக்டரா? அப்படியா? வணக்கம் சார். அம்மா உள்ள இருக்காங்களா? அம்மா என்னடி இங்க வாயே, இங்க வர. என்னம்மா டைரக்டரா? அட நீயா? நானேதா சார். இதுதான் பூங்குடியோட அம்மா மங்கம்மா. இவர் தான் நான் சொன்ன மலையாள டைரக்டர் விக்டர் ஆண்டனி சார். வணக்கம் சார். நமஸ்கார். அம்மா, எனக்கு பூங்குடியோட கொஞ்சம் போட்டோஸ் எடுக்கணும். அதுக்கு என்ன எடுக்கலாமே? நான் தாவணி போட்டு வரவா? இந்த ட்ரெஸ் போதும், நல்லா இருக்கும். அவங்களுக்கு பூங்கடிய ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு படத்தோட நீ பெரிய ஆர்டிஸ்ட் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் இந்த குமரேசன் தான் உன்னோட மேனேஜர். நல்ல போட்டோஜெனிக், நம்ம கேரக்டர் பற்றிய பேசா. அவங்களுக்கு இடம் தெரியும்ல? நோ ப்ராப்ளம் சார், நான் தான் ரூம் நம்பர் சொல்லியிருக்கேன்ல, இப்போ வந்துருவாங்க. குமரேசா, இதோ வர. நீ ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட் ஆயிட்டு ஒரு 15 வருஷம் இருக்கு, எவ்வளவு சம்பாதிச்சு? ஒண்ணும் இல்ல சார், ஆனா இந்த சினிமால நான் சம்பாதிச்சது 2 மாசம் கர்ப்பத்தோட வந்த ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டான என் மனைவி சார். அது என்னடா கர்ப்பம் உள்ள பெண்ணு கட்டியது? அது உடம்புக்கு ரொம்ப வேலை கொடுக்க கூடாதுன்னு டாக்டர் என்கிட்ட கண்டிஷனா சொல்லியிருக்காரு சார். அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங்க. சாருக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சார். அது இருக்கு, உட்காருங்கன்றாரு. பரவாயில்ல சார், நாங்க இப்படி நின்னுக்குறோம். போட்டோஸ் எல்லாம் நல்லா இருக்கு. பூங்கொடிக்கு ஆக்ட் பண்ண கான்ஃபிடன்ஸ் உண்டோ? இருக்கு சார். பின்ன பூங்கொடிங்கிற பேரை கொஞ்சம் மாத்தணும். நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேர் வைங்க. ஞான் ஒரு பேர் கண்டு வச்சிருக்கு. என்ன? சுமிதா. இருக்கும் போதே சிலுக்குதே. என்ன இஷ்டப்பட்டோ? நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு சார். இனி சுமிதா இம்மிடியட்டா செய்ய வேண்டிய ஒரு காரியம், இன்னும் முதல் மலையாளம் பேச நோக்கணும்.
மலையாளம் பேசணுமா? மலையாள நடிகைக்கு தான் எல்லா இடத்துலயும் கலக்குறாங்க. மலையாளம் கத்துக்கிட்டா உனக்கு நல்லது. சொல்லுங்க சார் புரியற மாதிரி. பின்னே எனக்கு ஒரு அட்வைஸ் இருக்கு. சுமிதா மலையாளம் கத்துக்கிறத விட இம்பார்ட்டண்டா மேனர்ஸ்னு ஒரு சாதனம். அது எங்க கிடைக்கும் சார்? அது இங்க மோர் மார்க்கெட்ல கிடைக்கும். வாங்கிட்டு டெய்லி ரெண்டு வேளை சாப்பிட்டா போதும். நீங்க வேற சார். நம்ம படத்துல முதல்ல எடுக்காம போனது தமிழ் பாட்டா, இது கொண்டு ஈஸியா. சார்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க. சார் 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 ஆசீர்வாதம் பண்ணுங்க. நன்னாயிட்டு வரும். அடுத்த மாசம் 5ஆம் தேதி எறணாகுளத்தை வச்சு நம்ம ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். கதவு கண்ணை திறந்துட்டாருமா?